Hello students, in this video number salt analysis. 11th standard chemistry la salt analysis eppadi easy ah seiyala abindra or easy trick dhaan adula ungalku explain panna poren. First 11th standard chemistry la ennala acid radical irukku ennala basic radical irukku endradhu first ungalku theriyanum. இப்போ ஒரு salt உங்ககிட்ட குடுக்குறாங்க அப்படினா first அதுல ஒரு acid radical ஒரு basic radical தான் இருக்கும். நீங்க இந்த வருஷம் செய்ய போறது வந்து குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். அப்ப அதுல என்ன இருக்கு அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஆசிட் ரேடிக்கல் அப்படினா அதுல கார்பனேட், சல்ஃபைட், நைட்ரேட், குளோரைட், சல்ஃபேட் இதுல 5 இருக்கும். 5ல ஏதாவது ஒன்னு இருக்கும். உங்களுக்கு கொடுத்திருக்கிற சால்ட்ல டோட்டலா உங்களுக்கு இப்ப இருக்கிற சிலபஸ் படி 12 சால்ட்ஸ் இருக்கு. அந்த 12 சால்ட்ஸ்ல உங்களுக்கு ஆசிட் ரேடிக்கல் இந்த 5 ஆசிட் ரேடிக்கல் தான் இருக்கும். Basic radicals 6 group அடுத்தது 0 group ஒன்னு இருக்கு. First groupல lead, second groupல copper, third group aluminium, fourth group zinc, fifth group calcium இல்லனா barium, sixth groupல magnesium இருக்கும். 0 groupனா it is ammonium NH4+. Ammonium compound will be there. Ammonium ion. ஓகேவா? சோ இந்த காம்பினேஷன்ல எப்படி உங்களுக்கு ஈஸியா சால்ட் ஐடென்டிஃபை பண்றது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அப்பாரட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் பாயிலிங் டியூப். இது வந்து பாயிலிங் டியூப்னு சொல்வாங்க. இது வந்து டெஸ்ட் டியூப். திஸ் இஸ் டெஸ்ட் டியூப். இது வந்து டெஸ்ட் டியூப் ஹோல்டர். திஸ் இஸ் டெஸ்ட் டியூப் ஹோல்டர். அடுத்து இதுக்கு பேரு ஸ்பாச்சுலா. And this is glass rod. இதுதான் வந்து glass rod. இது funnel. இது நமக்கு தெரியும். அப்புறம் இது filter paper. ஓகேவா? சரி. இப்ப எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு ஷார்ட்டா ஈஸியா சொல்லி கொடுக்கறேன். சோ ஃபர்ஸ்ட் கலர் ஆஃப் த சால்ட் இஸ் நோட்டட். ஒரு 4 டெஸ்ட் இல்ல ஒரு 3 டெஸ்ட் பாத்தீங்கன்னா preliminary டெஸ்ட்னு பேரு. அந்த பிரிலிமினரியில எது ஆசிட் ரேடிக்கல் எது பேசிக் ரேடிக்கல் உங்களால கன்ஃபார்மா கண்டுபிடிக்க முடியாது. பிரிலிமினரின்றது நம்ம இதுவாக இருக்கலாம் அப்படின்னு செய்து பாக்குறோம். சோ அப்ப ஃபர்ஸ்ட் கலர். கலர் வந்து இந்த மாதிரி கலர்ல இருந்ததுன்னா இது காப்பர் சல்ஃபேட். இந்த மாதிரி கலர்ல இருந்ததுன்னா இது காப்பர் கார்பனேட். இந்த 2 தான் உங்களுக்கு கலர் இருக்கு. சோ அதுதான் இங்க கொடுத்திருக்கேன். ப்ளூ ஆர் கிரீன். காப்பர் சால்ட் மட்டும்தான் உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரிமைனிங் சால்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா இப்படி கலர்லெஸ்ஸா தான் இருக்கும். ஓகேவா? சோ கலர்லெஸ் சால்ட்டா தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். சோ அப்ப கலர் ஆஃப் த சால்ட்ல நீங்க காப்பர் அப்படின்னு ஒரு சால்ட் இருந்தா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இது ஒரு ஐடென்டிஃபிகேஷன். அடுத்தது ஆக்ஷன் ஆஃப் ஹீட். டெஸ்ட் டியூப்ல நீங்க என்ன பண்ணணும்? ட்ரை டெஸ்ட் டியூப். ஒரு ட்ரை டெஸ்ட் டியூப். இந்த டெஸ்ட் டியூப்ல சால்ட் மட்டும் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சால்ட் மட்டும் எடுத்துட்டு பன்சன் பர்னர்ல ஹீட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னாக்கா கலர்லெஸ் கேஸ். அதாவது ஒரு கிளாஸ் ராட். இந்த கிளாஸ் ராடை எடுத்து கான்சென்ட்ரேட்டட் HCl டிப் பண்ணிட்டு இந்த மவுத்ல இப்படி வச்சீங்கன்னா ஹீட் பண்ணிட்டு இந்த மவுத்ல வச்சோம்னா அந்த ஒரு மாதிரி வெள்ளையா போக இப்படி போற மாதிரி இருக்கும். கலர்லெஸ் கேஸ் வித் பஞ்சன் ஸ்மெல் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேரு அமோனியம் சால்ட்ஸ். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஒருவேளை அமோனியம் சால்ட்டா இருக்கலாம் அப்படின்றாங்க. அதுவே ரெட்டிஷ் பிரவுன் கேஸ் ஹீட் பண்றப்பவே சால்ட் போட்டு ஹீட் பண்ணிட்டு இருக்கப்பவே ரெட்டிஷ் பிரவுன் கேஸ் லிபரேட் ஆச்சுனாக்கா அது நைட்ரேட் இருக்குன்னு அர்த்தம். அது என்ன இருக்கு? அதுல நைட்ரேட் இருக்குன்னு அர்த்தம். அதுவே ஹீட்டா இருக்கிறப்ப எல்லோ கலர்லயும் அதுவே கூல் ஆனதுக்கு அப்புறமா ஒயிட் கலர்ல சேஞ்ச் ஆயிடுச்சுனாக்கா அது சல்ஃபைடு. சல்ஃபைடு வேணாம்ப்பா, இட் இஸ் ஜிங்க். சாரி, ஜிங்க். ஓகேவா? ஜிங்க் சால்ட். அப்ப மறுபடியும் நான் தான் சொல்றேன், இந்த செகண்ட் டெஸ்ட்லயும் வந்து நீங்க எதையுமே வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிட முடியாது. சோ இது எல்லாமே பிரிலிமினரி தான். தேர்ட் ஒன், தேர்ட் டெஸ்ட் சால்ட் கூட கான் HCl எடுத்துடணும். இதுதான் வாட்ச் கிளாஸ். சரியா? வாட்ச் கிளாஸ்ல சால்ட் எடுத்துருக்கிறேன். சால்ட்ல கான்சென்ட்ரேட் HCl ஒரு 2-3 டிராப்ஸ் ஆட் பண்ணி இப்படி நல்லா பேஸ்ட் மாதிரி கிளாஸ் ராட்ல இப்படி பண்ணணும். பண்ணிட்டு கிளாஸ் ராட ஃபிளேம்ல காமிக்கணும். அப்ப உங்களுக்கு ப்ளூயிஷ் கிரீன் ஃபிளேம். ப்ளூயிஷ் கிரீன் ஃபிளேம் வந்துச்சுனாக்கா இட் இண்டிகேட்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காப்பர். அதுல காப்பர் இருக்குன்னு அர்த்தம். அப்ப பிரிக் ரெட் கலர் flame vandhuchinaaka, it indicates the presence of calcium. அது என்ன சொல்லுது? calcium இருக்கு அப்படின்னு சொல்லுதுன்னு அர்த்தம். அதுவே ஆப்பிள் கிரீன் ஃபிளேம், ஆப்பிள் கலர் கிரீன் கலர் ஃபிளேம் வந்ததுனாக்கா இட் இண்டிகேட்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் பேரியம். அது என்ன இருக்குன்னு அர்த்தம்? பேரியம். சோ இந்த மூணு டெஸ்டுமே ஜஸ்ட் ஒரு பிரிலிமினரி தான், நம்மளால ஃபுல்லா கன்ஃபார்மா சொல்ல முடியாது எந்த சால்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் ஐடென்டிபிகேஷன் ஆஃப் ஆசிட் ரேடிகல்னு போட்டிருக்கேன் பாருங்க, இதுல இருந்து தான் நீங்க கண்டுபிடிக்கலாம். சோ இப்ப என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் டியூப்ல சால்ட்டை எடுத்துட்டு அதுல டைல்யூட் HCl ஆட் பண்ணி ஹீட் பண்ண வேண்டாம், டைல்யூட் HCl இப்படி கண்ணுக்கு நேரா வச்சு டைல்யூட் HCl இதுல ஆட் பண்ணும்பொழுது சோடா பாட்டில் ஓபன் பண்ணா பொங்கி வரும் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எஃபரசன்ஸ் வேகமா வந்துச்சுன்னா கார்பனேட் அதுல இருக்குன்னு அர்த்தம். ஆசிட் ரேடிக்கல் உங்களுக்கு அதுதான் கன்ஃபர்மேட்டரி டெஸ்டே, அதுதான் கார்பனேட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுவே உங்களுக்கு எஃபரசன்ஸ் வரலனா நீங்க என்ன பண்ணுங்க, அந்த சால்ட்டை ஹீட் பண்ணி பாருங்க. ஹீட் பண்ணி பாக்குறப்ப உங்களுக்கு ராட்டன் எக் ஸ்மெல் வருதுதான். ஓகேவா, கலர்லெஸ் கேஸ் அதெல்லாம் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ராட்டன் எக் ஸ்மெல், ஹீட் பண்ணும் பொழுது உங்களுக்கு ராட்டன் எக் ஸ்மெல் வரும். அப்ப அந்த ராட்டன் எக் ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னாக்கா இட் இண்டிகேட்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் சல்ஃபைடு. சோ அப்ப ரெண்டு சால்ட்டினுடைய கன்ஃபர்மேட்டரி டெஸ்டே உங்களுக்கு முடிஞ்சு போயிடுச்சு. புரியுதாப்பா? கார்பனேட் இருந்ததுன்னா பிரிஸ்க் எஃபரசன்ஸ் வரும், சல்ஃபைடு இருந்ததுன்னா ராட்டன் எக் ஸ்மெல் வரும். சரியா? சால்ட்ட டெஸ்ட் டியூப்ல எடுக்கிறோம், எஃபரசன்ஸ் வந்துச்சுன்னா கார்பனேட், இல்ல அப்படின்னா ஹீட் பண்ணும் பொழுது உங்களுக்கு ராட்டன் எக் ஸ்மெல் வந்துச்சுனாக்கா சல்ஃபைடு இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? சோ அப்ப ரெண்டு பேசிக் ரேடிக்கல், 5 பேசிக் ரேடிக்கல்ல 2 சொல்லிட்டேன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நெக்ஸ்ட் டெஸ்ட் காப்பர் டர்னிங்ஸ் டெஸ்ட். டெஸ்ட் டியூப்ல சால்ட் எடுத்துக்கிறோம், காப்பர் டர்னிங்ஸ் ஆட் பண்றோம், அதை ஹீட் பண்றோம். ஓகேவா? ஹீட் பண்ணீங்கன்னா ரெட்டிஷ் பிரவுன் கேஸ் உங்களுக்கு லிபரேட் ஆச்சுனாக்கா இட் ஷோஸ் த பிரசன்ஸ் ஆஃப் நைட்ரேட் அதுல இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? நைட்ரேட் சால்ட் தான் உங்களுக்கு கான்சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டு ஹீட் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து அந்த ஒரு ரெட்டிஷ் பிரவுன் கேஸ் லிபரேட் ஆகும். அதை வச்சே நம்ம வந்து நைட்ரேட் இருக்குன்னு சொல்லிடலாம். ஆனா இதுக்கு வந்து brown ring டெஸ்ட் செய்து காமிக்கணும். பட் காப்பர் டர்னிங் டெஸ்ட் செய்தாலே உங்களுக்கு நைட்ரேட் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிடும் அதுல. சோ நெக்ஸ்ட் இப்போ வந்து நைட்ரேட் இருக்கு, கார்பனேட் இருக்கு, சல்ஃபைடு இருக்குன்னா நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். பட் குளோரைடும் சல்ஃபேட்டும் இருக்கான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோடியம் கார்பனேட் எக்ஸ்ட்ராக்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த பாய்லிங் டியூப் எடுத்துக்கோங்க, இந்த பாய்லிங் டியூப்ல 1 spatula of salt எடுத்துக்கோங்க. 1 spatula of salt கூட 1 spatula of saltனா இது 1 spatula இல்லையா, இதால 1 பங்கு எடுத்துக்கிட்டோம்னா இதால 2 பங்கு இதுல சோடியம் கார்பனேட்டை ஆட் பண்ணணும். இதுல சோடியம் கார்பனேட் ஆட் பண்ணி இவ்வளவு தூரத்துக்கு வாட்டர் ஆட் பண்ணி ஹீட் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணணும். எப்படி ஃபில்டர் பண்ணணும்? நீங்க என்ன பண்ணுங்க, டெஸ்ட் டியூப் ஸ்டாண்ட்ல ஒரு டெஸ்ட் டியூப போட்டு வச்சுட்டு இந்த ஃபில்டர் பேப்பரை இப்படி மடிச்சுக்கணும். இப்படி மடிச்சுட்டு 3 லேயரை ஒரு சைடும் 1 லேயரை ஒரு சைடும் இப்படி வச்சுக்கணும். சரியா? இப்படி வச்சுட்டு ஃபனல்ல இப்படி வச்சு டெஸ்ட் டியூப்ல போட்டுடணும். இந்த மாதிரி டெஸ்ட் டியூப்ல போட்டு டெஸ்ட் டியூப் ஸ்டாண்ட்ல இப்படி வச்சிடணும். சரியா? அப்ப நீங்க அதை நல்லா ஹீட் பண்ணி ஒரு பபிள் வர்ற வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணி ஃபில்டர் பண்ணிடணும். சோ அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய இந்த ஃபில்ட்ரேட், இதுல நம்ம ஃபில்டர் பண்றோம் இல்லையா, இந்த பகுதியை வந்து ஃபில்ட்ரேட்னு சொல்லுவாங்க, அத ஃபில்ட்ரேட்ல இருந்துதான் நம்ம அடுத்தடுத்த டெஸ்ட் செய்து காமிக்கணும். சோ குளோரைடு இருக்கா சல்ஃபேட் இருக்கான்னு அடுத்தடுத்த டெஸ்ட்ல எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு அடுத்து நீங்க செய்ய போறது சில்வர் நைட்ரேட் டெஸ்ட். அந்த எக்ஸ்ட்ராக்ட்ல கொஞ்சோண்டு இன்னொரு டெஸ்ட் டியூப்ல எடுத்துட்டு அது கூட டைல்யூட் HNO3 ஆட் பண்ணி AgNO3 சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் ஆட் பண்ணீங்கன்னா கர்டி ஒயிட் பிரிசிபிடேட் வரும். கர்டி ஒயிட் பிரிசிபிடேட் வந்துச்சுன்னா இட் இண்டிகேட்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் குளோரைட். இன்னும் நீங்க எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா இந்த கர்டி ஒயிட் பிரிசிபிடேட் இட் இஸ் டிசால்வ்ட், ஓகேவா, சொல்யூபிள் இன் அமோனியம் ஹைட்ராக்சைடு, NH4OH ல soluble ஆகும். It is soluble in ammonium hydroxide. எக்ஸஸா அதுல நீங்க ஆட் பண்றீங்கன்னா அது soluble ஆயிடும். அப்ப presence of chloride, என்ன இருக்கு அதுல? chloride இருக்கு. Suppose black precipitate வந்துச்சுனாக்கா sulfide இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, sulfide நம்ம ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிருவோம். இருந்தாலும் இது வந்து நம்ம சில்வர் நைட்ரேட் டெஸ்ட்லயும் வந்து sulfide இருந்ததுனாக்கா உங்களுக்கு black precipitate வரும் அதுல. ஓகேவா, நெக்ஸ்ட் barium chloride test. Barium chloride test sodium carbonate extract எடுத்துக்கிறீங்க, dilute HCl add பண்றீங்க, அது கூட barium chloride solution add பண்றோம், white precipitate form ஆகும். insoluble in corn HCl add பண்ணும்போது அதுல insoluble ஆச்சுன்னா presence of sulfate. ஓகே வாப்பா, அதாவது எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கிறீங்க, அது கூட dilute HCl ஆட் பண்றீங்க, BaCl2. இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சில்வர் நைட்ரேட் சொல்றமா AgNO3 இல்லையா, அப்ப NO3ல முடியிற ஆசிட் HNO3. அதே மாதிரி இங்க BaCl2 சொல்றமா HCl முடியிற, அதாவது Cl முடியிற ஆசிட் HCl. சோ அப்ப அது கூட ஆட் பண்ணணும்ன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். சோ white precipitate it is insoluble in corn HCl னாக்கா presence of sulfate ன்னு அர்த்தம். இப்ப brown ring test, நம்ம copper turning test வச்சு nitrate இருக்குன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா, nitrate இருக்குன்னா brown ring test எப்படி செய்யறது? ரெண்டு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கோங்க, ஒரு டெஸ்ட் டியூப்ல சோடியம் கார்பனேட் எக்ஸ்ட்ராக்டும் dilute h2so4 ஆட் பண்ணணும். அந்த dilute h2so4 ஆட் பண்ணும்பொழுது எஃபரசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சீஸ் ஆகணும்னு இருக்கும் அதுல. அப்படின்னா ஒரு மாதிரி பொங்கி வரும், நீங்க சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணும்பொழுது அது பொங்கி வரும் பொழுது அது பொங்கி வர்றது நிக்கணும், அது வரைக்கும் நீங்க இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணணும். அது வந்து ஒரு டெஸ்ட் டியூப்ல எடுத்து இருக்கீங்க. இன்னொரு டெஸ்ட் டியூப்ல ஃபெரஸ் சல்ஃபேட் சால்ட் எடுத்து வாட்டரோட மிக்ஸ் பண்ணி அதை தனியா வச்சிருக்கணும். ஓகேவா, இந்த எக்ஸ்ட்ராக்ட் பிளஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் வச்சிருக்கீங்க இல்லையா, அதுல ஃபெரஸ் சல்ஃபேட் சொல்யூஷனை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா டெஸ்ட் டியூப் ஹோல்டர்ல இப்படி டெஸ்ட் டியூப போட்டுட்டு சைட்ஸ் ஆஃப் த டெஸ்ட் டியூப்ல டிராப் பை டிராப்பா கார்ன் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க பிரவுன் ரிங் வந்து இதுல ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேரு தான் பிரவுன் ரிங். ஓகேவா, பிரவுன் ரிங் இஸ் அப்டைன்டுனா நைட்ரேட் இஸ் கன்ஃபார்ம்டு. நைட்ரேட் அதுல இருந்தாதான் உங்களுக்கு பிரவுன் ரிங் வரும். சரியா, சோ கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் எது எதுன்னு சொல்லி கேட்பாங்க. சோ அப்ப கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்ல நைட்ரேட்டுக்கு பிரவுன் ரிங் டெஸ்ட் தான் உங்களுக்கு கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்னு சொல்லலாம். ஓகேவா, சோ அப்ப இதுல நமக்கு 5 சால்ட்டும் இப்ப தெரிஞ்சிருச்சு, 5 ஆசிட் ரேடிக்கலும் தெரிஞ்சிருச்சு. ஆசிட் ரேடிக்கல் என்னென்ன? ஃபர்ஸ்ட் பிரிஸ்கா ஃபெரசன்ஸ் வந்துச்சுன்னா கார்பனேட், வரல அதை நம்ம ஹீட் பண்றோம், ராட்டனிக் ஸ்மெல் வந்துச்சுன்னா சல்ஃபைடு, அது ஓகே. அடுத்தது காப்பர் டர்னிங் டெஸ்ட் செய்றீங்க, ரெட்டிஷ் பிரவுன் கேஸ் லிபரேட் ஆச்சுன்னா நைட்ரேட். சோ 3 ஆசிட் ரேடிக்கல் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறீங்க. அடுத்தது சோடியம் கார்பனேட் எக்ஸ்ட்ராக்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு சில்வர் நைட்ரேட் டெஸ்ட் பண்றீங்க, அதுல ஒயிட் பிரிசிபிடேட் வந்துச்சுனாக்கா உங்களுக்கு குளோரைடு இருக்குன்னு அர்த்தம், பிளாக் பிரிசிபிடேட் வந்துச்சுன்னா சல்ஃபைடு இருக்குன்னு அர்த்தம். பேரியம் குளோரைட் டெஸ்ட் செய்து அதுக்கு ஒயிட் பிரிசிபிடேட் வந்துச்சுனாக்கா உங்களுக்கு சல்ஃபேட் இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது பிரவுன் ரிங் டெஸ்ட். சோ இப்படி நம்ம 5 ஆசிட் ரேடிக்கல் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா பேசிக் ரேடிக்கல் கண்டுபிடிக்கணும். பேசிக் ரேடிக்கல் எப்படி கண்டுபிடிக்கணும்? பேசிக் ரேடிக்கல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரிஜினல் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணோம். அப்படின்னா சால்ட் பிளஸ் வாட்டர், உப்பு தண்ணின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது கார்பனேட் இல்ல சல்ஃபைடு இருந்ததுன்னா சால்ட் பிளஸ் டைல்யூட் ஹெச்சிஎல். ஏன்னா அதாவது கார்பனேட் சால்ட் நான் காமிச்சேன் பாருங்க, இது கார்பனேட் இல்லையா, இது பாருப்பா பவுடர் மாதிரி இருக்கும், ஃபேஸ்க்கு அப்ளை பண்ற பவுடர் மாதிரி இருக்கும். ஆனா கிறிஸ்டலைன் பாருங்கம்மா, கிறிஸ்டலைன் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது, இந்த மாதிரி ஒரு மாதிரி கொரகொரான்னு இருக்கு இல்லையா, சோ கிறிஸ்டலைன். சோ கிறிஸ்டலைனா இருந்தா வாட்டர்ல சால்ட் எடுத்து வாட்டர்ல போட்டுடணும், அதுதான் ஒரிஜினல் சொல்யூஷன். அதுவே பவுடரி ஃபார்மேட்ல இருந்ததுன்னா சால்ட் எடுத்து டைல்யூட் HCl டிசால்வ் பண்ணி டெஸ்ட் டியூப்ல வச்சுக்கணும், அதுதான் வந்து ஒரிஜினல் சொல்யூஷன். சோ இதுக்கப்புறம் நீங்க செய்ய போற குரூப் செப்பரேஷன், அதுக்கு அடுத்தது கன்ஃபர்மேட்டரி, எல்லாமே அந்த ஒரிஜினல் சொல்யூஷன்ல தான் செய்யணும். சரி, ஃபர்ஸ்ட் குரூப் செப்பரேஷன்னா என்ன? அதாவது உங்களுக்கு வந்து 6 குரூப்ஸ் இருக்கும், 0 குரூப் ஒன்னு தனியா இருக்கும். என்ன குரூப் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா குரூப்ல என்ன பேசிக் ரேடிக்கல் இருக்குன்ற கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் அடுத்தது செய்யணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, டெஸ்ட் டியூப் ஸ்டாண்ட் இருக்கும் உங்களுடைய லேப்ல, டெஸ்ட் டியூப் ஸ்டாண்ட் இருக்கும், அதுல 5 டெஸ்ட் டியூப போட்டு வச்சிருங்க. சரியா, 5 டெஸ்ட் டியூப போட்டுட்டு 5 டெஸ்ட் டியூப்லயும் ஒரிஜினல் சொல்யூஷன் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டியூப்ல கொஞ்சோண்டு ஒரு 1 ml of original solution, second la, third la, fourth la, fifth la and mari add pannittu first test tube la na enna solrano and mari seidu paarenga seriya. First test tube la original solution plus dilute H. All already original solution நம்ம போட்டுட்டோமா, dilute HCl add பண்ணுங்க. White precipitate வந்துச்சுனா it indicates the presence of first group. First group அதுல first group ion அதுல இருக்கு அப்படின்றதை நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? வரல உங்களுக்கு first group ஆன்சர் பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம்? செகண்ட் குரூப் இருக்கான்னு நம்ம அடுத்தது டெஸ்ட் பண்ணணும். அப்ப என்ன பண்றீங்க? அடுத்த டெஸ்ட் டியூப்க்கு வந்துடணும். சோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டியூப்ல நீங்க அதையே நீங்க HTS பாஸ் பண்ணலாம், இருந்தாலும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. செகண்ட் டெஸ்ட் டியூப்ல ஆல்ரெடி ஒரிஜினல் சொல்யூஷன் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா, அதுல என்ன ஆட் பண்ணணும்னா செகண்ட் டெஸ்ட் டியூப்ல ஒரிஜினல் சொல்யூஷன் கூட டைல்யூட் HCl HTS கேஸ் பாஸ் பண்ணணும். அதுல அப்ப பிளாக் பிரிசிபிடேட் வந்துச்சுன்னா செகண்ட் குரூப் இருக்கு அப்படின்னு அர்த்தம். புரியுதாப்பா? செகண்ட் குரூப் இருக்கு, நான் ஒன்னு கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் சொல்லல, குரூப் என்னென்ன இருக்குன்னு சொல்றேன். சோ செகண்ட் குரூப் இருக்கு. ஓகே, இப்போ உனக்கு பிளாக் பிரிசிபிடேட் வரல, உங்களுக்கு பிளாக் பிரிசிபிடேட் வரலனா தேர்ட் குரூப் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணணும். எப்படி? ஒரிஜினல் சொல்யூஷன் அமோனியம் ஹைட்ராக்சைடு, அமோனியம் குளோரைடு, ஜெலட்டினஸ் ஒயிட் பிரிசிபிடேட் வந்துச்சுன்னா தேர்ட் குரூப் இருக்கு அப்படின்னு அர்த்தம். தேர்ட் குரூப்ல என்னென்ன அயான்ஸ் இருக்குன்றத நான் சொல்றேன். தேர்ட் குரூப்ல அலுமினியம், செகண்ட் குரூப்ல காப்பர் இருக்கு, தேர்ட் குரூப்ல அலுமினியம் அண்ட் ஃபர்ஸ்ட் குரூப்ல லெட். சரியாப்பா? சோ இதுதான் உங்களுக்கு இப்போதைக்கு சிலபஸ்ல இருக்கிற அயான்ஸ் சொல்லியிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு தேர்ட் குரூப்பும் ஆன்சர் பண்ணல. ஜெலட்டினியஸ் ஒயிட் பிரிசிபிடேட்னா நம்ம வீட்டுல இந்த சாதம் வடிக்கிறோம் இல்லையா, கஞ்சி தண்ணி அந்த மாதிரி இருக்கும், அதுதான் ஜெலட்டினியஸ் ஒயிட் பிரிசிபிடேட்னு அர்த்தம். சோ அது மாதிரி வரல அப்படின்னா ஃபோர்த் குரூப் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணணும். ஃபோர்த் குரூப்னா ஃபோர்த் டெஸ்ட் டியூப்க்கு வந்துருங்க. அதுல ஆல்ரெடி ஒரிஜினல் சொல்யூஷன் இருக்கா, அது கூட அமோனியம் ஹைட்ராக்சைடு, அமோனியம் குளோரைடு, அப்புறம் HTS கேஸ் பாஸ் பண்ணி பாருங்க. ஒரு மாதிரி டர்ட்டியான ஒயிட் பிரிசிபிடேட் வந்துச்சுன்னா ஃபோர்த் குரூப் ஜிங்க் இருக்குன்னு அர்த்தம் அதுல. ஆனா கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் அதுக்கப்புறம் செய்யணும். சரியா? சோ ஃபோர்த் குரூப் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஃபோர்த் குரூப்பும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணலன்னா, அதுக்கும் உங்களுக்கு கரெக்டான பிரிசிபிடேட் வரல அப்படின்னா ஃபிஃப்த் குரூப்புக்கு போயிடுங்க. ஃபிஃப்த் குரூப்ல ஒரிஜினல் சொல்யூஷன் கூட அமோனியம் ஹைட்ராக்சைடு, அமோனியம் குளோரைடு, அமோனியம் கார்பனேட் ஆட் பண்ணி ஒயிட் பிரிசிபிடேட் வந்துச்சுன்னா ஃபிஃப்த் குரூப்ல உங்களுக்கு கால்சியம் இல்லனா பேரியம், கால்சியம் இல்லனா பேரியம் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது சரி, இப்ப பிப்த் குரூப் ஆன்சர் பண்ணல அப்படின்ற பட்சத்துல சிக்ஸ்த் குரூப் வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா பண்ணணும். எஸ், சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நர்வஸ் ஆகி அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ரைட், சிக்ஸ்த் குரூப்ல ஒரிஜினல் சொல்யூஷன் அமோனியம் ஹைட்ராக்சைடு, அமோனியம் குளோரைடு, அமோனியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட் இப்ப கொடுத்திருக்காங்க. இது இல்லனா டைஹைட்ரஜன் டைஹைட்ரஜன் சோடியம் பாஸ்பேட். ஓகேவா? சோ அதுவும் நீங்க ஆட் பண்ணலாம். சோ இதுல ஒயிட் பிரிசிபிடேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு மெக்னீசியம், அதாவது சிக்ஸ்த் குரூப் இருக்குன்னு அர்த்தம். சிக்ஸ்த் குரூப் டைஹைட்ரஜன் சோடியம் பாஸ்பேட் ஆட் பண்ணி அமோனியம் ஹைட்ராக்சைடு, அமோனியம் குளோரைடு, டைஹைட்ரஜன் சோடியம் பாஸ்பேட் ஆட் பண்ணலாம், இல்லனா அமோனியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட் ஆட் பண்ணலாம். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் ஆட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு சிக்ஸ்த் குரூப் மெக்னீசியம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். புரியுதாப்பா? இப்ப இதுக்கான கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் என்ன? இப்ப ஃபர்ஸ்ட் குரூப் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுது, ஃபர்ஸ்ட் குரூப் ஆன்சர் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னாக்கா, நீங்க வந்து டைரக்டா கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் முடிச்சுட்டு போயிடலாம். செகண்ட் குரூப் எல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்ல. சரி, நான் அது ஃபர்ஸ்டே சொல்ல மறந்துட்டேன். டெஸ்ட் ஃபார் அமோனியம், ஆக்சுவலா இது 0 குரூப். ஒரிஜினல் சொல்யூஷன் கூட அமோனியம் சோடியம் ஹைட்ராக்சைடும் நெஸ்லஸ் ரியேஜென்ட் ஆட் பண்ணீங்கன்னா சாக்லேட் பிரவுன் பிரிசிபிடேட்னு இப்ப கொடுத்திருக்காங்க. ஆனது ஒரு மாதிரி ரெட்டிஷ் பிரவுன் பிரிசிபிடேட்ல வரும். அப்படி இருந்ததுன்னா அமோனியம் சால்ட் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அமோனியம் சால்ட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ இது வந்து சிக்ஸ் குரூப் இல்லாம இது தனியா, அதாவது அந்த சிக்ஸ் குரூப்புமே இருக்காது, அமோனியம் சால்ட் இருக்கும், அமோனியம் குரூப் அதுல இருக்கும். கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் ஃபார் பேசிக் ரேடிக்கல். இப்ப ஃபர்ஸ்ட் குரூப் இருந்திருக்கு, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குரூப் வந்துருச்சு, அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டியூப்ல ஆன்சர் பண்ணுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஒரிஜினல் சொல்யூஷன் நான் சொன்னேன் இல்லையா, கார்பனேட் சல்பைடா இருந்தா மட்டும் சால்ட் பிளஸ் salt plus dilute HCl சொல்லிருந்தேன். அப்படி இல்ல நைட்ரேட் chloride சல்ஃபேட்டா இருந்ததுனாக்கா salt plus water. ஓகே, ஒரிஜினல் சொல்யூஷன் கூட பொட்டாசியம் குரோமேட் ஆட் பண்ணி yellow precipitate வந்துச்சுன்னா lead கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் குரூப்ல. சரியா? சோ அப்ப நீங்க எக்ஸ்டர்னல் கிட்ட போயிட்டு 3 டெஸ்ட் டியூப் எடுத்துன்னு போயிட்டு சொல்லணும், டீச்சர்ஸ் கிட்ட போய் சொல்லணும். அதுல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டியூப்ல உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டாங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டியூப்ல ஆசிட் ரேடிக்கல்னுடைய கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் இருக்கணும், அடுத்தது குரூப் செப்பரேஷன் இருக்கணும், அடுத்தது பேசிக் ரேடிக்கல்னுடைய கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட். முன்னாடி நான் அந்த ஒரிஜினல் சொல்யூஷன் கூட டைல்யூட் HCl சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து குரூப் செப்பரேஷன், இது வந்து கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட். சரியா? சோ இது செய்யலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு லேப்ல வந்து பொட்டாசியம் அயோடைடு இருந்ததுன்னா இந்த டெஸ்ட் செய்யலாம். ஒரிஜினல் சொல்யூஷன் கூட பொட்டாசியம் அயோடைடு ஆட் பண்ணி ஹீட் பண்ணி கூல் பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி கோல்டன் எல்லோ ஸ்பாங்கிள்ஸ் வரும். கோல்டன் எல்லோ ஸ்பாங்கிள்ஸ் அந்த மாதிரி வந்துச்சுனாலும் இது வந்து பொட்டாசியம் அயோடைடு ரொம்ப காஸ்ட்லி, அதனால மோஸ்டா இந்த டெஸ்ட் செய்ய மாட்டீங்க, முன்னாடி இருக்கிற டெஸ்ட் தான் செய்வீங்க, இந்த டெஸ்ட் தான் செய்வீங்க. சோ திஸ் இஸ் ஆல்சோ கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் ஃபார் லெட். நெக்ஸ்ட் ஒன் காப்பர். காப்பருக்கு ஒரிஜினல் சொல்யூஷன் கூட அமோனியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணீங்கன்னா பிரிசிபிடேட் எதுவும் வராம சொல்யூஷன் ப்ளூ கலர்லயே இருந்தாலும் அது காப்பர். பட் இதுல அவ்வளவா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஆனா நீங்க இதை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கு. இதுதான் வந்து பெஸ்ட். ஒரிஜினல் சொல்யூஷன் அது கூட பொட்டாசியம் ஃபெரோசைடு ஆட் பண்ணி நல்லா ஷேக் பண்ணீங்கன்னா சாக்லேட் பிரவுன் பிரிசிபிடேட் வரும். அதுதான் ரெட்டிஷ் பிரவுன் பிரிசிபிடேட்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் அ கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் ஃபார் காப்பர். சப்போஸ் உங்களுக்கு குரூப் செப்பரேஷன்ல தேர்ட் குரூப் இருந்துச்சுன்னா அதுக்கு கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் எப்படி பண்ணணும்? ஒரிஜினல் சொல்யூஷன் கூட சோடியம் ஹைட்ராக்சைடு கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு அப்புறமா எக்ஸஸ் ஆட் பண்ணீங்கன்னா ஒயிட் பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆயிட்டு அது வந்து எக்ஸஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடுல சொல்யூபிள் ஆயிடும். அந்த மாதிரி இருந்ததுனாலும் பிரசன்ஸ் ஆஃப் அலுமினியம்னு சொல்லலாம். ஆனா மோஸ்டா இந்த டெஸ்ட் செய்வாங்க. இதுல என்னன்னா ஒரிஜினல் சொல்யூஷன் அமோனியம் ஹைட்ராக்சைடு அலுமினான் ரியேஜென்ட் ஆட் பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி பிரைட் ரெட் லேக் ஏரி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏரி மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி கலர்ல இருந்துச்சுன்னா it is a confirmatory test for aluminium. Suppose fourth group இருக்கு அப்படின்னா ஒரிஜினல் சொல்யூஷன் கூட சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணி பாயில் பண்ணீங்கன்னா ஒரு கிளியர் சொல்யூஷன் வரும். அப்ப அதுல ஜிங்க் இருக்குன்னு அர்த்தம். ஃபிஃப்த் குரூப்பா இருந்துச்சுனாக்கா கால்சியமா பேரியமான்னு கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபிளேம் டெஸ்ட்லயே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஃபிளேம் டெஸ்ட்ல பிரிக் ரெட் கலர் வந்ததுன்னா கால்சியம், ஆப்பிள் கிரீன் கலர் வந்ததுன்னா பேரியம். ஓகே, சோ நீங்க பிப்த் குரூப் வந்தா ஒரு தடவை மறுபடியும் பிளேம் டெஸ்ட் செய்து பார்த்துட்டு கூட ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஒரிஜினல் சொல்யூஷன் கூட பொட்டாசியம் ஃபெரோசைடு ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கு பேல் எல்லோ பிரிசிபிடேட் வந்துச்சுன்னா கால்சியம் பா. அப்படி இல்லனா சப்போஸ் உங்களுக்கு ஆப்பிள் கிரீன் கலர் வருது, அப்ப என்ன அர்த்தம்? சோ அப்ப ஒரிஜினல் சொல்யூஷன் கூட பொட்டாசியம் குரோமேட் ஆட் பண்ணீங்கன்னா எல்லோ பிரிசிபிடேட் வரும். எல்லோ பிரிசிபிடேட் வந்துச்சுன்னா it indicates the presence of barium. Confirmatory test for barium, sorry, confirmatory test for barium. Okay, sixth group arundhuna magnesium. Original solution kuda sodium hydroxide add panni excess add pannina adu vandu insoluble in sodium hydroxide andha mariyum varum. Idu indu seiyirada vida magneson reagent add pannina original solution kuda magneson reagent add panna blue precipitate varum. That is also shows the presence of magnesium. Okay வாப்பா. சோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். ரைட், இப்ப எப்படி ஈஸியா இன்னும் கண்டுபிடிக்கணும்னு ஒரு ஷார்ட்டா சொல்லி கொடுக்கறேன். கார்பனேட் இருந்தா பேசிக் ராடிக்கல், மெக்னீசியம் இல்லனா கால்சியம் இல்லனா காப்பர் இதான் இருக்கலாம். மெக்னீசியம் கார்பனேட், கால்சியம் கார்பனேட், காப்பர் கார்பனேட் அதான் இருக்கலாம். காப்பர் கார்பனேட்னா இதுதான் காப்பர் கார்பனேட், இது காப்பர் கார்பனேட், இந்த கலர்ல இருக்கும் காப்பர் கார்பனேட். ஓகேவாப்பா. சல்பைடா இருந்தா ஜிங்க் மட்டும் தான், வேற எதுவுமே கிடையாது. அதுல நைட்ரேட்னா PA ஞாபகம் வச்சுக்கோங்க. லெட் நைட்ரேட், அலுமினியம் நைட்ரேட் ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். குளோரைட்னா பேரியம் குளோரைடு, அமோனியம் குளோரைடு BA அது ஞாபகம் வச்சிருக்கணும். சல்பேட்னா மாஸ் CU அது ஞாபகம் வச்சுக்கோங்க, மாஸ் CU. அப்படின்னா மெக்னீசியமா இருக்கலாம், மெக்னீசியம் சல்பேட்டா இருக்கலாம், அலுமினியம் சல்பேட்டா இருக்கலாம், ஜிங்க் சல்பேட்டா இருக்கலாம், இல்லனாக்கா காப்பர் சல்பேட்டா இருக்கலாம். இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட் வே எப்படி வந்து பேசிக் ராடிக்கல் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றது. இப்ப கார்பனேட் இருந்ததுன்னா இந்த 3 டெஸ்ட் கூட நீங்க குரூப் செப்பரேஷன் இதுக்கானது கூட ஷார்ட்டா செய்து பார்த்துட்டு டைரக்டா கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டுக்கு போயிடலாம். இப்ப சல்பேட் இருந்ததுன்னா ஜிங்க்கான குரூப் செப்பரேஷனோ அதுக்கான கன்ஃபர்மேட்டரி டெஸ்டும் செய்து சொல்லிடலாம். அதே மாதிரி நைட்ரேட் இருந்ததுன்னா லெட் இருக்கான்னு பாத்துக்கலாம், இல்லனா அலுமினியம் இருக்கான்னு அதனுடைய குரூப் செப்பரேஷன் பண்ணிட்டு அடுத்தது கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் பண்ணிடலாம். புரியுதாப்பா? சோ திஸ் இஸ் ஆல் ஆஃப் அபவுட் த salt analysis procedure in the 11th standard. இன்னொன்னு ஸ்டூடெண்ட்ஸ் இதை பாருங்க, காப்பர் சல்பேட். இந்த கலர் பார்த்த உடனேவே நம்ம காப்பர் சல்பேட்னு கண்டுபிடிச்சிடலாம். காப்பர் சல்பேட்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கான கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டும் ஆசிட்கான கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் பேசிக்கான கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் செய்துட்டீங்கன்னாக்கா நீங்க போய் ரிப்போர்ட் பண்ணிடலாம். சோ 3 டெஸ்ட் டியூப், ஒன்னு ஆசிட் ராடிக்கல்னுடைய கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட், அதுக்கு அடுத்தது குரூப் செப்பரேஷன், அதுக்கு அடுத்தது பேசிக் ராடிக்கல்னுடைய கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட். புரியுதா? Thank you, students.